லைஃப்பில் எங்கேயாவது கஷ்டமாயிட்டு, அதாவது பிரச்சனை ஆகிட்டு, முதல்ல ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, பெட்டில் அட்மிட் ஆகிருக்கீங்க, திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, எனக்கு யாராவது நான் எனக்கு அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டுன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு என்ன ரெக்கார்டிங் பண்ணால், அதெல்லாம் சரி, சரி முகத்தில் சிரிப்பியா இல்லை, மூஞ்சியாக தொங்கி போயிருக்கு, சாவை கிடந்தாலும் சரி மூஞ்சி தொங்கக்கூடாது, சிரிச்சுட்டு ஜம்னு இருக்கணும். என்ன படம், கார்த்திகோட படத்தில் வந்து ஒரு போலீஸ்காரராக இருப்பார் இல்லையா, அப்போ வந்து சொல்லுவாங்க, நான் சாவும் போது மீசை முறுக்கி விட்டு சிரிச்சுட்டே சாவேண்டா அப்படின்னு. ஒவ்வொரு எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் சார், என் உயிர் போகும்போது என் கண்ணில் ஒரு சொட்டு பயம் இருக்கக்கூடாது, என் உதட்டில் சிரிப்பு இருக்கணும், என் கை மீசையை முறுக்கிக்கிட்டு. ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் அப்படி தான் இருக்கணும், என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அசரக்கூடாது, மூஞ்சில் சிரிப்பு இருக்கணும். சரியா, எனக்கு நான் என் புத்தியாக எப்படி போகுதுன்னு யோசித்தேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எனக்கு மண்டில் அடிபட்டு மூக்கிலேருந்து ரத்தம் வருது, எவ்வளோ சீரியஸான விஷயம் இருக்காங்க, மூக்கில் காதில் ரத்தம் வந்தால் எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம், ஸ்கேன் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் கிடைக்கும், இப்படி எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அதெல்லாம் ஓகே, மூஞ்சிலையும் சிரிப்பு இல்லை, ஏன் ஸ்மைல் இல்லை, ஏன் அந்த கத்து இல்லை, அப்படி என் ரிப்ளை அப்படி தான் போகுது, என்ன ஆச்சு எப்படி ஆச்சு ஐயோ மை காட் அப்படி, அது உனக்கு வரவே இல்லை, அதெல்லாம் சரி ஏன் சிரிப்பு இல்லை மூஞ்சில், வீடியோவில் ஒரு தெளிவு இல்லை, அப்படி கத்தனை இருக்கணுமா அப்படின்னு, என்னடா நம்ம புத்தி இப்படி யோசிக்க அப்படின்னு யோசிச்சு பார்த்து, பொதுவாக ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லோரும் ஆறுதல் சொல்லுவாங்க, ரஜினா என்னாச்சு அப்படி, எனக்கு தெரிஞ்ச நிறைய உறவுகளாக இருக்கட்டும் நிறைய பேர் அது சொல்லணும், ஐயோ அப்படியே ஆகி போச்சு, ஐயோ இப்படியே வச்சு, எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு, நான் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவேன், எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்காது, ஹாஸ்பிட்டலில் சாவா கிடந்தா கூட சிரிக்கணும், டே நீ 10 நிமிஷத்தில் செத்து போயிடா, ஓகே ரைட்டு டேன், சரி மக்களே சூப்பராக இருக்கு, எல்லோரும் பாருங்கள் உடம்பு பார்த்துக்காங்க, டேக் கேர், முடிஞ்ச மேலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும், ஐயோ என் முன்னாடி போச்சே, புள்ளா போச்சே, அது போச்சே, இது செய்யலையானு ஆளவே கூடாது, போடா என்னைக்கு எதை பிடிக்கிட்டு போனாலும் சரி ஒன்றுமே இல்லை, ரெண்டு விஷயம், ஒன்று உங்களை எல்லோரும் கண்ட்ரோல் பண்ண தெரியணும், ரெண்டாவது எதனாலும் விட்டு கொடுக்க தெரியணும், எதை விட்டு கொடுக்குதுன்னா எது உங்கள் வாழ்க்கையிலேருந்து போனாலும் சரி கவலையே படக்கூடாது, சிரிப்பு இருக்கணும் மூஞ்சில், கெத்து இருக்கணும், என்னடா உயிர் என்ன பிரியம் மயிரா, உயிர் வந்து இதுதான் சரியா, போடா அடி, எவ்வளோ நாள் வாழ்கிறோமோ போனஸ், பிறந்த அன்னைக்கு கூட போயிருக்கலாம், உள்ளேயே போயிருக்கலாம் வெளியே வராமலே, இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம் என்ன இருக்கு, எல்லாம் பொழைச்சி கூட நம்ம போனாலும் எல்லாம் சாவா போகுது, யார் நம்மளுக்காக சாவ மாட்டாங்க, அம்மையாக இருக்கட்டும், பொண்டாடி இருக்கும், பூசினா இருக்கட்டும், புள்ளியாக இருக்கட்டும், யாரும் சாவ மாட்டாங்க, அடுத்தால அவங்கவுங்க சாப்பாட்டுக்கு வழி பண்ணிடுவாங்க, ஸோ எதை பற்றி கவலைப்படுறது, எல்லோரும் அவங்கவுங்க பொழைச்சி விடுவாங்க, இன்ஃபேக்ட் நல்லாவே இருப்பாங்க, இவனோட கிடந்து நாசம் வந்து போகிறதோட இவனுக்கு இவன் போனதுக்கு அப்புறம் தான் டென்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு கூட நம்மளை பற்றி யோசிப்பாங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க, லைஃப்பில் கெத்து ஸ்மைலு தில்லு தடவிட்டு எப்போவே இருக்கணும், அது சாவலி இருக்கணும்,